வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம சன் டிவில போயிட்டு இருக்க இனியா சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் நேத்துக்கு எடுத்து முடிச்சிருக்காங்க. நம்ம சன் டிவில ஒன் ஆஃப் த பிரைம் டைம்ஸ் எல்லாம் இனியா சீரியல் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9:00 வந்து லான்ச் பண்ணாங்க. December 5, 2022 தான் லான்ச் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலும் கார்த்திக் தீபம் சிலும் ஒன்னா லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நியர்லி 2 இயர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பட் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-4-5 days பேக் தான் அப்டேட் கொடுத்தேன் நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு அப்டேட் வந்து கிடச்சிருந்துச்சு. பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 weeks வந்து எண்ட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு சீலுக்கான ப்ரொமோவுமே இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீக் வந்து எதிர்பார்க்கலாம் ஆடுகளம் சீலோட ப்ரொமோ வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் அதுவுமே சரிகமா ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா இந்த சீல் இனியா சீலுமே சரிகமா ப்ரொடக்ஷன் தான். ஆல்ரெடி போயிட்டு இருக்க மல்லி அண்ட் இனியா இவங்க ரெண்டு வந்து சேர்ந்து ஒரே ப்ரொடக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன ஆனதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 10:00 பார்த்தீங்கன்னா ஆடுகளம் சீல் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க நினைக்க. அதுக்கான ப்ரொமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சீலுக்கான ப்ரொமோ கூட லான்ச் பண்ணுவாங்க. பட் சரிகமா ப்ரொடக்ஷனால மேபி இது லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த சீல மெயின் லீடா பாத்தீங்கன்னா டெல்னா டேபிஸ் அண்ட் சல்மான் ரெண்டு பேரும் பண்றாங்க. இந்த சீலுக்கான ஷூட்டிங்மே போயிட்டு தாங்க இருக்கு. எப்போ வேணாலும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ப்ரோமோவை. ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு சீலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் இனியா சீல மிஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.